ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலஞ்ச் சீரிஸ். எதுக்காக நான் சேலஞ்ச் சீரிஸ் கொண்டு வந்தேன்னா, TNUSRB தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு போலீஸ் எக்ஸாம்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதுல மெயினா பார்ட் பி செஷன்ல இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா 30 மார்க்ஸ் அப்படியே எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TNPSC வந்து இப்ப குரூப் 1 எக்ஸாம் எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் வேகன்சி கவுண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்ப வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் வர ரெடியா இருக்கு. ஸோ SSC எக்ஸாம்ஸ், RRB, NTPC எக்ஸாம்லாம் டிசம்பர்ல கண்டிப்பா நடக்க போறதா சொல்லிருக்காங்க. எல்லாத்துலயுமே ரீசனிங் பார்ட் கண்டிப்பா இருக்கும். சோ அதனாலதான் இந்த சேலஞ்ச் சீரிஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். சோ பேரலா நம்ம கிளாஸஸும் எடுத்துட்டு போலாம். அதே டைம்ல பேரலா நம்ம க்வெஸ்சன்ஸை சால்வ் பண்ணலாம். இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு க்வெஸ்சனை பார்த்தோடனே எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு, பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னென்ன ட்ரிக்ஸை என்னென்ன டைமில் ஃபாலோ பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேரலா பேங்கிங் எக்ஸாமுக்கும் இது ரொம்ப முக்கியமான பார்ட். ஏன்னா பேங்கிங் இப்போ RRB எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதே போல் IBBS எக்ஸாம்ஸ், RRBனா ரீஜனல் ரூரல் பேங்கிங், அந்த எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அதே போல் IBBS PO எக்ஸாம்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லா எக்ஸாமும் சினாரியோல வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம எப்போ வேணாலும் ரெடியா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால நான் சேலஞ்ச் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம ரெகுலரா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன கொண்டு வந்திருக்கேன், சேலஞ்ச் சீரிஸ்னு நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன். இனிமேட்டுக்கு அதுல ரெகுலரா நம்ம க்வெஸ்சன்ஸ் போட்டுட்டே வரலாம். நீங்க ரெகுலரா பேரலா நீங்களும் சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீரிஸ் கம்ப்ளீஷன் பாக்குறோம். ஸோ சீரிஸ் கம்ப்ளீஷன்னா என்ன அப்படின்னா, இதுல 4 இருக்கு. ஒன்னு நம்பர் சீரிஸ், இன்னொன்னு ஆல்பபெட் சீரிஸ், தேர்ட் வந்து ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், ஃபோர்த் வந்து கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். எல்லாத்துலயுமே வி நீட் டு ஃபைண்ட் பேட்டர்ன். ரொம்ப முக்கியம், ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்லா எதை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் சீரிஸ் கம்ப்ளீஷன். ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க, அந்த சீரிஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் இன் ரீசனிங் பார்ட். அதுதான் நான் கிளாஸ் ஒன்ல கொண்டுட்டு வரேன். ஸோ இப்போ நம்பர் சீரிஸ், அதுல சீரிஸ் கம்ப்ளீஷன் நம்பர் சீரிஸ், ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். செகண்ட் பார்த்தா ஆல்பபெட் சீரிஸ், ஆல்பபெட்ஸ் மட்டும் இருக்கும், 26 ஆல்பபெட்ஸ். இதை தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பேட்டர்ன் இதுலேயும் நம்ம பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்தா மிக்ஸ்டு ஆல்பபெட்ஸ் பிளஸ் நம்பர்ஸ். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், இது வந்து தேர்ட். ஃபோர்த் வந்து கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிபி டேஷ் டேஷ் டி டேஷ் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஏ சி டி டேஷ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இதுதான் கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரிஸ். ஓகேவா? ஸோ இந்த 4 சேர்த்து தான் சீரிஸ் கம்ப்ளீஷனுங்கிறது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் இன் ரீசனிங் பார்ட். நம்ம எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சீரிஸ். ஸோ ஒரு ஒரு டாபிக் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி அதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ நம்பர் சீரிஸ்க்குள்ள போகலாம். ஸோ நம்பர் சீரிஸ், ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் படிச்சு பாருங்க. கேஸ் 1 பாத்தீங்கன்னா, நம்பர் சீரிஸ்ல 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, செகண்ட் கேஸ் 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, மிஸ்ஸிங் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றது. மிஸ்ஸிங் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்றது. செகண்ட் என்னன்னா, ஃபைண்ட் த ஆட் ஒன், ஃபைண்ட் த ஆட் ஒன் ஆர் ராங் ஒன். ஓகேவா? இங்க மிஸ்ஸிங் டேர்ம்னா க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, அந்த க்வெஸ்சன் இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆட் ஒன்னா அந்த பேட்டர்ன்ல ஒரு மிஸ்மேட்ச் ஆகும், ஒரு இடம் ராங் ஆகும், ஒரு நம்பர் ராங் ஆகும். ஓகேவா? அந்த நம்பர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுதான் 2 கேஸ் இருக்கு, நம்பர் சீரிஸ்ல 2 கேஸ் இருக்கு. அதுதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ஜென்ரலா ஒரு டெக்னிக் நான் சொல்றேன், நீங்க டெக்னிக்னு எடுத்துக்கலாம், ஆர் யூ கேன் டேக் அஸ் ட்ரிக்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம கண்ணை மூடிட்டு கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும், இந்த நம்பர்ஸை பார்க்கணும். பார்த்த உடனே அதனுடைய டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்டெப்லாம் நீங்க குயிக்கா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எதுக்குள்ள நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கலாம், டிஃபரன்ஸ் வந்து மோஸ்ட்லி 90% எல்லா க்வெஸ்சனுக்குமே இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணும். செகண்ட் வந்து, அது ஸ்கொயர்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், இல்ல அடிஷன்ல இருக்கா, இல்ல சப்ட்ராக்ஷன்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கொயர்ஸ்ல வர மாதிரி இருந்தா ஸ்கொயர் டெக்னிக்கு போகணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா, டிவிஷன்ல இருக்கா, ஒரு பெரிய நம்பரா இருக்கா, பெரிய நம்பரா இருக்கும் போது அது டிவிஷன் பார்ட்ல வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்பரை பார்க்கும் போது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து, டிஃபரன்ஸ் ஸ்மாலா இருந்தா, ஸோ தேர் வில் பி ஸ்மால்
அடிஷன் ஆர் வி கேன் சே சப்ட்ராக்ஷன். ஓகேவா, இது ரெண்டு இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, டிஃபரன்ஸ் வந்து ஸ்மாலா இருந்தா, இன்கேஸ் டிஃபரன்ஸ் வந்து ஹியூஜா இருந்ததுன்னா, லார்ஜ் வேல்யூவா இருந்ததுன்னா, கண்டிப்பா தேர் வில் பி மல்டிபிளிகேஷன் ஆர் டிவிஷன். ஓகேவா, ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸ்டெப் ஒன்ல டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பக்கத்து பக்கத்துல இருக்க நம்பர்னா ஸ்மால், சின்ன சின்ன நம்பரா டிஃபரன்ஸ் இல்ல இருக்கும் போது, பக்கத்து பக்கத்து நம்பர்லாம் ஸ்மால் நம்பர்ஸா இருக்கும் போது கண்டிப்பா டிஃபரன்ஸும் ஸ்மாலா தான் இருக்கும். அப்ப டிஃபரன்ஸ் ஸ்மாலா இருந்தா மோஸ்ட் ப்ராபப்ளி அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன், இல்லைனா சின்ன மல்டிபிளிகேஷன், ஸ்மால் மல்டிபிளிகேஷன் வரும். ஓகேவா, இல்ல டிஃபரன்ஸ் வந்து ஹியூஜா இருக்குது, இப்ப செகண்ட் நம்பர் இங்க இருக்கு, தேர்ட் நம்பர் வந்து த்ரீ டிஜிட் அப்படி போகுது அப்படிங்கும் போது ஹியூஜ் மல்டிபிளிகேஷன். ஓகேவா, இந்த மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி நம்பர்ஸ் லார்ஜா போகும்போது இட் மேபி ஐதர் ஸ்கொயர்ஸ் ஆர் கியூப்ஸ், இந்த பேட்டர்ன்ல வரும். ஸ்கொயரா வர வாய்ப்பு இருக்கு, இல்ல கியூப் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, சோ இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் வரும்போது, ஸ்கொயர்ஸ்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே எல்லாமே தெரியும், ஸ்கொயர்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சாகணும். கியூப்ங்கும் போது டக்குன்னு, இப்போ 1 கியூப்னா 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216, 7 cube 343, 8 cube 512, 9 cube 729, 10 cube 1000, so 11 cube 1331, 12 cube 1728. இங்க பாருங்க 729 இருக்கும், அப்படியே 1728 இருக்கும். ஓகேவா, ஒன்னு கம்மியா இருக்கும். ஓகேவா, 13 cube 2197, 14 cube 2744, 15 cube 3375. ஆல்மோஸ்ட் நீங்க 1ல இருந்து 15 cube அது கண்டிப்பா நீங்க மனப்படம் பண்ணியே ஆகணும். ஓகேவா, நான் கியூப்லாம் கியூப் ட்ரிக்ஸ் நான் கொண்டுட்டு வரேன். ஈஸியா எப்படி கியூப் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 11ல இருந்து 19 எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 15 கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 15ல இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை இங்க போடுங்க, செகண்ட் இருக்க 5 இங்க போடுங்க, இந்த 5 ஸ்கொயர் பண்ணுங்க, ஸ்கொயர் பண்ணி இங்க போடுங்க, இந்த 5 கியூப் பண்ணி இங்க போடுங்க, 125 வரும். இப்ப இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் விட்டுருங்க, நடுவில் இருக்க நம்பரை டபுள் பண்ணுங்க. டபுள் பண்ணீங்கன்னா 5 டபுள் பண்ணீங்கன்னா 10, 25 டபுள் பண்ணீங்கன்னா 50. ஸோ ஆட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு இந்த நம்பர் வரும். இப்ப பாருங்க 125, ஒரே ஒரு டிஜிட் தான் நம்ம கீழே போடணும், மீதிய கேரியில போடணும். ஓகேவா, அப்ப 12 இங்க போடுங்க, 125 5 இங்க 12 இங்க, அப்ப ஆட் பண்ணுங்க, 25 பிளஸ் 12 37, 37 பிளஸ் 50 87. ஓகேவா, 8 பிளஸ் 5 13, 13 பிளஸ் 10 23. ஓகேவா, அப்ப ஒரு ஒன்னு மட்டும் தான் கீழே போடணும். ஓகேவா, கேரியில இங்க 2 போடுங்க, 2 பிளஸ் 1 3, ஸோ 3375. இந்த ட்ரிக் எல்லாமே நான் ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ்ல கொண்டுட்டு வரேன். ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ்ல ஆல்ரெடி நம்ம சில விஷயங்கள், டிவிசிபிலிட்டி ரூல், மல்டிபிளிகேஷன் ட்ரிக்ஸ் இதெல்லாமே போட்டிருக்கோம். நான் ஸ்கொயர் எப்படி பண்றது, ஸ்கொயர் ரூட் எப்படி பண்றது, கியூப் எப்படி பண்றது, கியூப் ரூட் எப்படி பண்றது, ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றது, வித்தின் 2-3 செகண்ட்ஸ்ல ஃபைண்ட் அவுட் பண்றது, இது எல்லாமே நான் ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ்ல கொண்டுட்டு வரேன். ஓகேவா, ஸோ நம்ம இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும், ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சுக்கணும், கியூப் தெரிஞ்சுக்கணும், இந்த பேட்டர்ன்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து நம்பர் சீரிஸ் வரும். ஓகேவா, ஸோ நம்ம இப்ப க்வெஸ்சன்ஸ்க்கு போகலாம். நீங்க ஒரு ஒரு க்வெஸ்சனா பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். 1615 ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 45, 66, 91. ஸோ எடுத்தோடனே என்ன சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, 6-1 5, ஸோ பிளஸ் 5 ஆட் ஆகுது. ஸோ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் பாருங்க, 6-15 9 ஆட் ஆகுது. அதே மாதிரி இதுலேருந்து இது ஆட் ஆகும், அதே மாதிரி இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்முக்கு ஆட் ஆகும், இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்முக்கு பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, 45 66 55, 65 பிளஸ் 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிளஸ் 9 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிளஸ் 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கிருந்து இங்கே பாருங்க 66லேருந்து 91 பாருங்க, 66 76 86, பிளஸ் 25 ஆட் ஆகுது. ஓகேவா, 21 25 59, ஏதோ ஒரு பேட்டர்ன்ல வருது. ஸோ அதை டீப்பா நீங்க அனலைசிஸ் பண்ணாம உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, இது டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த டிஃபரன்ஸ்க்கு டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 4 வருது. நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் போலாம், இங்க நம்மளுக்கு எதுவுமே ப்ரெடிக் பண்ண முடியாது. இங்க பாருங்க இதுக்கு ரெண்டுக்கு பாத்தீங்கன்னாலும் 4 வருது. ஸோ பேட்டர்னை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பேட்டர்னை கண்டுபிடிச்சா என்ன,
இங்கேயும் ஃபோர் தான் ஆட் ஆகும். இந்த டிஃபரன்ஸோட ஒரு ஃபோர் ஆட் ஆகும். நைன் பிளஸ் ஃபோர் தேர்ட்டீன் வரும். ஸோ தேர்ட்டீனை இது கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா, புரியுதா? ஏன்னா இதனுடைய டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து ஃபோர் கிடைக்குது. அப்ப இந்த டிஃபரன்ஸோட ஒரு ஃபோர் ஆட் ஆகுற டேர்ம் இதோட ஆட் பண்ணணும். ஒரு ஃபோரை ஆட் பண்ணும் போது நைன் பிளஸ் ஃபோர் தேர்ட்டீன் கிடைக்குது. இந்த தேர்ட்டீன் தான் டிஃபரன்ஸ், அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு தேர்ட்டீன் தான் டிஃபரன்ஸ். அப்ப தேர்ட்டீன் இது கூட ஆட் பண்ணும் போது டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும். ஸோ டுவெண்ட்டி எயிட் இப்ப வந்துருச்சா? டுவெண்ட்டி எயிட் வந்த பிறகு என்ன வரணும் இங்க பாருங்க, செக் பண்ணிக்கலாம். 45 வருதானே. ஸோ தேர்ட்டீனோட அகெயின் ஒரு ஃபோர் ஆட் ஆகணும். இதுதான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் கூட ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 17 கிடைக்கும். அப்போ 17 28 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது, 45 கிடைக்குது. ட்ரூவா? அப்ப ஆன்சர் வில் பி 28. கிளியரா? புரியலனா இன்னொரு வாட்டி இந்த பேக் போயிட்டு இதை மறுபடியும் பிளே பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, அப்புறம் அந்த டிஃபரன்ஸோட ஆட் பண்றீங்க, அப்புறம் அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, ரீசெக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வில் பி 28. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, நீங்க பாஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா பார்க்க பார்க்க ஈஸியா தான் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் தெரியும் அதனோட டிஃபிகல்ட்டி. ஸோ இது பாருங்க, 2, 5, 9, 19, 37. So, there will be some relation. So, என்ன relation அப்படின்னு பார்க்கும்போது 2 இருக்கு 5 இருக்கு. அப்ப 2 into 2 plus 1 எவ்வளோ, 5 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க இது கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 5 into 2 minus 1, அப்படியே அந்த நம்பரோட மல்டிப்ளை ஆகுது. பட் இங்க பிளஸ் 1 ஆச்சு, இங்க மைனஸ் 1 ஆகுது. ஸோ 5 into 2 10 minus 1 9 கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி 9 இருக்கு, 9 into 2 போடுங்க 18. 18ஓட இப்போ ஆல்டர்னேட்டிவ் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், இப்போ என்ன வரணும், அடிஷன் வரணும். ஸோ என்ன, 19. ஸோ 19 வருதா? எஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 19 இருக்கு, 19 into 2 38. இப்போ ஆல்டர்னேட்டிவாக பண்ணும்போது மைனஸ் 1 கொடுக்கணும், அப்போ 37 கிடைச்சிருச்சா? எஸ் கிடைச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 37 into 2 என்ன பண்ணனா என்ன கிடைக்கும், 74 கிடைக்கும். இப்போ மைனஸ் 1 பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரணும், பிளஸ் 1 பண்ணணும். அப்ப ஆன்சர் will be 75. So 75 will be your answer. B is your answer. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, 4, 8, 28, 80, 244. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தா கொஞ்சமா இருக்கு, அதிகமாகுது, அதை விட அதிகமாகுது, அதை விட அதிகமாகுது. ஸோ டிஃபரன்ஸ் என்ன ஆகுதுன்னா, keep on increasing to a large number. Okay, wow. So, ரொம்ப போக 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 அதிகமாகுதுன்னா கண்டிப்பா இட் மஸ்ட் பி ஸ்கொயர் ஆர் கியூப். ஓகேவா? இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், இதுதான் உங்களுக்கு ட்ரிக். ஸோ டிஃபரன்ஸ் வந்து மேக்சிமம் ஆகிட்டே போச்சுன்னா நீங்க அது அடிஷனாவோ சப்ட்ராக்ஷனோ மினிமமா இருக்குது, மினிமமான அடிஷன் அந்த இதுக்கே நீங்க போக கூடாது, கண்டிப்பா ஸ்கொயரா இருக்கும் இல்லைன்னா கியூப் இருக்கும். ஓகேவா? அந்த பேட்டர்னுக்கு நீங்க போயிடணும். ஸோ பார்த்தா இது கியூப் பேட்டர்ன்ல ஒத்து வர மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா இது வந்து 2 cube அப்ராக்சிமேட்டா ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு, இது 3 cube ஈக்குவலா இருக்கு, இது 4 cube ஈக்குவலா இல்லை, மாறுது. ஸோ பேட்டர்ன் நீங்க செக் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எந்த பேட்டர்ன்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இல்லை அந்த பேட்டர்ன்ல ஒர்க் அவுட் ஆகாத போது இது பாருங்க, 3 cube பேட்டர்ன் ஈக்குவலா வர மாதிரி இருக்கு, 3 pattern ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, 3 power 1 போடலாம், 3 square போடலாம், 3 cube போடலாம், 3 power 4 போடலாம், 3 power 5 போடலாம். இதுக்கு எல்லாமே நியரஸ்ட் ரேஞ்சில் இருக்குது. அப்ப பார்த்தா 3 power 1 plus 1, இங்க பார்த்தா 3 square minus 1, இங்க 3 cube plus 1, இங்க பார்த்தா 3 power 4 minus 1, இங்க பார்த்தா 3 power 5 plus 1. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும், 3 power 1னா 3, 3 plus 1 4, 3 square 9, 9 minus 1 8, 3 cube 27, 27 plus 1 28, 3 power 4 27 into 3, 27 into 3 81, 81 minus 1 80 கிடைக்குது. தென் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 3 power 5னா 81 into 3 என்ன கிடைக்குது, 8 3 24. ஸோ 243 plus 1, 244 கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 power 6 minus 1. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 243 into 3 அதோட minus 1 பண்ணணும்.
மாறி இருக்கு இப்ப 272, 423, 627, 728 இப்படி ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. இங்க 3 × 3 9 வந்துருச்சு, 9 வந்த உடனே இங்க மைனஸ் 1 இருக்குது, நீங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. மைனஸ் 1 இருந்ததுனாவே ஸோ 9 - 1 8 தான் வரும். அப்ப ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் 8ல இருந்ததுன்னா அதை டிக் அடிச்சுட்டு நீங்க போயிடணும், நீங்க உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். பட் இங்க வேற வழியே இல்லை, எல்லாமே யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னா 8ல முடியுது, அப்ப நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனையும் நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் சேலஞ்ச் சீரீஸ், நீங்களும் பேரலா பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்வன்ஸா நான் வீடியோஸ் கொண்டுட்டு வரலான்னு இருக்கேன். இந்த மாதிரி சேலஞ்ச் சீரீஸ்ல எல்லா டாபிக்குமே நம்ம கவர் பண்ணணும். ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் பேரலா சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க, 0, 6, 24, 60, 120, 210. ஸோ என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாருங்க டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்ப ஸ்கொயர்ஸ் ஆர் கியூப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கியூப் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுமா அப்படின்னா பார்க்கலாம். 2 cube வர வாய்ப்பு இருக்கு, 3 cube வர வாய்ப்பு இருக்கு, 4 cube சம் நியரர் வேல்யூ இருக்கு. அப்ப பாருங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. 4 cubenா என்னது? 64, 64ல ஒரு 4 மைனஸ் ஆகுது. 3 cubenா 27, 3 மைனஸ் ஆகுது. பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க இங்க 1 cube - 1 இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? அதே மாதிரி 2 cubenா 8, 8 - 2, 6 கிடைக்குது. அப்ப நெக்ஸ்ட் என்னது? 3 cube, 27 - 3, 24 கிடைக்குது. அதே மாதிரி 4 cube - 4, 60 கிடைக்குது. அதே மாதிரி 5 cubenா 125 - 5, 120 கிடைக்குது. அதே மாதிரி 6 cubenா என்னது? 216 - 6னா 210 கிடைக்குது. ஸோ பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ க்வெஸ்சன் என்ன அப்படின்னா 7 cube - 7, 7 cubenா என்னது? 343 - 7. ஸோ ஆன்சர் வில் பி 336. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 5. ஸோ க்வெஸ்சன் 5 நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட் செஷன்ல போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஸ் போயிடலாம். கேஸ் 2 வந்து ராங் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இங்க க்வெஸ்சன் பேட்டர்ன் கிடையாது, மிஸ்ஸிங் டேர்ம் கிடையாது, ஆட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஒரு நம்பர் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும், அது ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ க்வெஸ்சன் 1 போயிடலாம். ஸோ 7, 8, 63, 124, 215, 342 பார்த்த உடனே தெரியுது பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் இது? என்னது? 2 cube, 2 cubenா 8 - 1, ஸோ கிடைச்சிருச்சு 2 cube. இது பாருங்க 3 cube, 3 cube பிளஸ் 1 போகுது. ஓகேவா? 27 + 1 = 28 கிடைக்குது. இங்கே பாருங்க 4 cube, 4 cubenா 64, 64 - 1 = 63, 5 cubenா 125, 125 - 1. ஸோ எல்லாத்துலேயும் மைனஸ் 1 ஆகுது, இங்கே மட்டும்தான் பிளஸ் 1 ஆகுது. இங்கே பாருங்க 6 cube, 216 - 1, இங்கே பாருங்க 7 cube, 343 - 1, 8 cube, 512 - 1. ஸோ எல்லாமே மைனஸ் 1 ஆகுது, பட் இங்கே மட்டும் ஆட் ஆகுது. ஸோ 28. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? 28. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 3, 8, 15, 24, 34, 48, 63. ஸோ பேட்டர்ன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம டிஃபரன்ஸை மெயினாக பார்த்துடலாம். ஓகேவா? பேட்டர்ன் அதிகமாகிடுச்சுன்னா, ரொம்ப அதிகமாகும்போது மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர்ஸ் ஆர் கியூப்ல பார்க்கலாம். இப்போ டிஃபரன்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பாருங்க பிளஸ் 5 அதிகமாகுது. இங்கிருந்து 8 + 8 - 15 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஆட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் பாருங்க 15, 9 பாருங்க ஒரு ஆட் பேட்டர்ன். 5, 7, 9 அப்புறம் 11 வரணும், பார்ப்போம் இங்கே மிஸ்டேக் ஆகுது. 35 வரணும் ஆக்சுவலாக. ஸோ 35லேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 13 ஆட் பண்ணுங்க, 48 கிடைக்குது. பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 15 ஆட் பண்ணுங்க, 63 கிடைக்குது. பட்
இங்க பாருங்க இங்க வந்து 35 வரணும் அப்ப this is the wrong one so 34 will be your answer ஓகேவா புரிஞ்சதா எல்லாமே ஆட்ல இருக்கு கரெக்ட்டா தான் இருக்கு அப்ப ஆட் தான் டிஃபரன்ஸ் வருது அப்ப 11 தான் ஆட் ஆகணும் 24 ஓட 11 ஆட் பண்ணா 35 வரணும் பட் 34 கொடுத்திருக்காங்க அப்ப 34 is your odd one or wrong one ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन थर्ड 196, 169, 144, 121, 101. So decrease agudhu, but these are all perfect squares. Paarenga, theliva theriyudhu, this is the wrong one. So 101 will be your answer. Yeah, na idu paarenga, 11 square, 12 square, 13 square, 14 square. So appa inga enna varanum, 10 square varanum, 100 varanum. Okay va? So fourth question paarenga, 25, 36, 14 perfect squares. Clear up 5 square, 6 square, 7 square, sorry, 8 square, 9 square, 11 square, 13 square, either 15 square. So, if you look at 5, 7, 9, 11, 13, all odd numbers except 6. 6 is an even number. So, 36 is a different one. So, this is an odd one. So, this is the wrong one. So, option A is your answer. ஓகே கிளியரா சோ நெக்ஸ்ட் பாருங்க சோ உங்களுக்கான क्वेश्चन சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இத நீங்க சால்வ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க நம்ம இந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க சால்வ் பண்ணுங்கன்னு கொடுத்த அந்த இதுல இருக்க 5th क्वेश्चन இந்த இதுல இருக்க 5th क्वेश्चन நெக்ஸ்ட் சேலஞ்ச் சீரிஸ்ல ஆட் பண்ணிப்பேன் ஆட் பண்ணி நான் சால்வ் பண்ணி காம்பேன் நீங்க கமெண்ட் செஷன்ல போடுங்க மறக்காம போடுங்க ஓகேவா நானும் இத நெக்ஸ்ட் சேலஞ்ச் சீரிஸ்ல போடுவேன் ஓகேவா இத நம்ம ரெகுலரா கொண்டுட்டு வரலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன் சேலஞ்ச் சீரிஸ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாம இத கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா थैंक यू फ्रेंड्स